கோயம்புத்தூர் ஐஸ்வர்யம் செக்கு எண்ணெய் நிறுவனம். தோல் முடி சமையல் என மூன்றுக்காகவும் பயன்படுத்தலாம். சமையலுக்கு சுவையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரும் இயற்கையான தூய எண்ணெய். உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் எங்கள் மூலமாக ஐஸ்வர்யம் உங்களை வந்தடையும். வணக்கம் நேயர்களே, நம்மளோட காவேரி நியூஸ் யூடியூப் சேனல்ல யாருக்காவது ஆடு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா 9940291652 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணலாம், வித்தியாசமான கல்யாண முறைகள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா அதெல்லாம் எந்த எக்ஸ்டென்ட் அளவுக்கு வித்தியாசமா இருக்கும்னு தெரியுமா? அப்படி ஒரு கல்யாணத்துக்கு உங்களுக்கு இன்விடேஷன் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? வெல்கம் டு நவீன ஷோ அண்ட் ஐ ஆம் நிஷா. கல்யாணம்னா இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு காலம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது பொண்ணுனா இப்படி தான் புடவை கட்டணும், பையனா இப்படி தான் நிற்கணும், இந்த மாதிரியான ட்ரெடிஷன்ஸ்லாம் நம்ம பண்ணணும்னு ஒரு சில ட்ரெடிஷன்ஸை நம்ம பல ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கல்யாணத்தில் ஒரு சில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுது. குறிப்பாக சொல்லணும்னா முந்தியெல்லாம் கல்யாணம்னு வரும்போது 1 வீக்குக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் ஒரு நாள் தான் கல்யாணம் நடக்குது, மேக்ஸிமம் 2 நாள் நடக்குது, அவ்வளோதான். அப்புறம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னா தங்க நகைகள் தான் போடணும்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரைக்கும் ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் இப்போது தங்க நகைகள் தான் போடணும்னு அவசியம் கிடையாது, சாரீக்கு மேட்சிங்காக ஜுவல்ஸ் போடலான்ற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதே மாதிரி புடவை தான் கட்டணும்னு அவசியம் கிடையாது, நார்த் இந்தியாவில் பண்ணுற மாதிரி ஒரு லெங்கா இல்லைன்னா அனார்கலி மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம போடலான்ற ஒரு பெரிய சேஞ்சும் வந்தது. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் கூட பாரம்பரிய உடைய தான் போடணும்னு அவசியம் கிடையாது, கோட் சூட் போடலான்ற மாதிரியான நிறைய சேஞ்சஸ் கல்யாண வீட்டில் வர ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி சின்ன மாற்றங்கள்லாம் வர வர ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாற்றங்களை நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அதிரடியாக ஒரு சில மாற்றங்களை கொண்டுட்டு வராங்க. அதன்படி வானத்தில் விமானத்தில் கல்யாணம் பண்ணுறது, இல்லைன்னா ஹெலிகாப்டரில் கல்யாணம் பண்ணுறது, நடுக்கடலில் கல்யாணம் பண்ணுறதுன்னு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்யாணங்கள், அதாவது கல்யாண லொக்கேஷன்லேயே பல அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த மாதிரி வித்தியாசமான கல்யாணங்களை பண்ணி வைக்கிறதுக்குன்னே நிறைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனங்கள் தயாராக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வித்தியாசமான கல்யாணங்கள் பெரும்பாலும் ஃபாரினில் தான் நடக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா யூஎஸில், யூகேல, யூரோப்பில் அந்த மாதிரி இடங்களில் தான் பெரும்பாலும் இந்த மாதிரியான வித்தியாசமான கல்யாணங்கள் நடக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி வித்தியாசமான கல்யாணங்கள் நடக்கிறது ரொம்ப ரேர் தான். ரேர்னு தான் சொன்னேனே தவிர நடக்கவே நடக்காதுன்னு சொல்லலை, கண்டிப்பாக நடக்கும், ஆனால் கொஞ்சம் ரேராக நடக்குது, அவ்வளோதான். குறிப்பாக சொல்லணும்னா ஆழ்தொடரில் கல்யாணம் பண்ணுற விஷயம் இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்ததே கிடையாது, எந்த ஒரு ஜோடியும் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் இப்போது அந்த லிஸ்ட்டில், அதாவது ஆழ்கடலில் கல்யாணம் நடத்திய நாடுகளோட லிஸ்ட்டில் இந்தியாவும் இருக்குது. அதுக்கு காரணம் திருவண்ணாமலையை சேர்ந்த சின்னதுரை மற்றும் கோவையை சேர்ந்த ஸ்வேதா. இந்த கப்பல் தான் இந்தியாவிலேயே முதன் முதல்ல ஆழ்கடலில் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட கல்யாணம் லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். பேரண்ட்ஸ் தான் பார்த்து நிச்சயம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அண்ட் இவங்களோட நிச்சயதார்த்தம் போன ஆண்டு நவம்பர் 29 நடைபெற்றது. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்னென்னா இன்விடேஷன் கொடுக்கறது. ஸோ அந்த வேலையும் நடந்துட்டு இருந்திருக்கு. இன்விடேஷனை பார்த்த எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக் தான் காத்துட்டு இருந்தது. ஏன்னா கல்யாணம் நடக்கிற லொக்கேஷன் இருக்குது இல்லையா, அந்த லொக்கேஷனில் ஆழ்கடல் வங்காள விரிகுடான்னு இருந்ததாம். கல்யாண மாப்பிள்ள சின்னதுரைக்கு கடல்னால் ரொம்ப பிடிக்குமா, கடல், கடல் சார்ந்த விஷயங்கள், கடல் உயிரினங்கள்னால் ரொம்ப பிடிக்குமா, அதனால் தன்னோட கல்யாணத்தையும் கடல் சம்மந்தப்பட்ட ஒரு தீமில் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கிறாரு. இதுக்காகவே இவங்களோட வருங்கால மனைவி, அவங்க வீட்டு சைடு, அவங்க ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணி ஓகேயும் வாங்கியிருக்கிறாரு. ஸோ பெர்மிஷன் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பாண்டிச்சேரி போயிருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு ஆழ்கடல் பயிற்சி வீரரை சந்திச்சு அவங்கக்கிட்ட இவங்க பிளானை சொல்லி அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சின்னதுரைக்கு நல்லா ஆழ்கடல் நீச்சல் தெரியும், ஆனால் ஸ்வேதாக்கு தெரியாது. அதனால் ஒரு 3 தடவை அவங்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்பட்டது. இந்த ஆழ்கடல் பயிற்சியாளருக்கு ஏற்கனவே கடலுக்கடியில் ஒரு சில நிகழ்ச்சிகள் நடத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டிங் அண்ட் கொடியேற்றம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அவர் நடத்தியிருக்கிறாரு. ஆனால் கல்யாணம் நடத்தி வைக்கிறது இதுதான் முதல் தடவை. பிப்ரவரி 1 காலை 6:00 முதல் 7:30 வரைக்கும் இவங்களோட கல்யாணம் நடந்துச்சு. அதுக்காக நீலாங்கரை பீச்சுக்கு வந்திருந்தாங்க. நீலாங்கரையிலேருந்து கடலுக்குள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிருக்கிறாங்க. பாதுகாப்பு மற்றும் சுவாச உபகரணங்களோட மணமக்கள், அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், கேமராமேன் 3 பேர், அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெயினர், இவங்க எல்லாருமே கடலுக்குள்ள 60 அடி ஆழத்துக்கு போயிருந்தாங்க. கடலுக்கடியில் 60 அடி ஆழத்தில் கூட தென்னை ஓலையால் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் மணமக்கள் 2 பேரும் மாலை மாற்றி ஹிந்து முறைப்படி தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தெரியலையா? அது கொஞ்சம் பத்தனா தெரியும், கிட்ட வந்துருவோம்.
வெயிட் பண்ணிருக்கா கொண்டா கொண்டா இந்த மணமகனுக்கு ஏன் இப்படி ஒரு ஆசைனா 10 ஆண்டுகளாக கடல் சம்மந்தப்பட்ட சேரிட்டி நிகழ்ச்சிகளில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கடலை பாதுகாக்கணும், கடலில் இருக்கிற உயிரினங்களை பாதுகாக்கணுங்கிறது இவரோட ஒரு மெயின் கோல்னே சொல்லலாம். அதில் கிடைச்ச அனுபவத்தை வச்சு கடல் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் ஆழ்கடலில் கல்யாணம் பண்ணதாக இந்த மணமகன் சொல்லியிருக்கிறாரு. இவரோட இந்த பிளானை சொன்னதுக்கப்புறம் இவரோட மனைவி, மனைவியோட வீட்டார் எல்லாருமே ரொம்ப உற்சாகத்தோடு இவருக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். உண்மையிலேயே கடலுக்கு அடியில் மீன்கள், ஆமைகளுக்கெல்லாம் நடுவில் கல்யாணம் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். இதுதான் இந்த ஷோவோட எண்ட். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த ஷோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட். நிறைய பேர் இப்போ காவேரி நியூஸோட பேஜ் சப்ஸ்கிரைபர்ஸை வந்துட்டுருக்கிறீங்க. வி தேங்க் யூ ஆல் ஃபார் தட். இது வரைக்கும் அந்த ஸ்டெப் எடுக்காதங்க, ப்ளீஸ் டு டேக் த ஸ்டெப், யூ வில் நாட் ரிக்ரெட் இட். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். மீண்டும் இன்னொரு நவீன ஷோவில் சந்திக்கலாம். நான் நிஷா பிஎஸ்.